படம் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் சில்ட்ரன்லாம் வச்சு எடுத்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் படம். படம் நல்லாயிருக்கு, நல்லா ஆக்ஷனாக இருக்குது. ஆ, அந்த ஆக்ஷன் அப்படியே இருக்குது. அந்தளவுக்கு பழைய தோர் மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கிட்ஸெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கிறதுனால ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. இல்லை, 3D ஒர்க் ஆகுது, நல்லாயிருக்கு. சிஜி ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. இல்லை, நம்ம ஹாலிவுட் எல்லாமே இப்போ தமிழ்லேயே பார்ப்போம், இங்கிலீஷ்லேயும் பார்ப்போம். அது இப்போ ஃபுல்லாக மார்வல் ஸ்டூடியோஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் தார் படம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால வந்தோம். வில்லனும் நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு பர்ஃபார்மு, ஆனால் இருந்தளவுக்கு தாரோட படம்ன்றனால தாரை காட்டணும். அதுவும் லவ் அண்ட் தண்டர் வேறு சொல்லியிருக்காங்க, தாரோட லவ்வரை கொண்டு வந்தது. என்னென்னா கடைசியில் சாவாமல் இருந்திருக்கலாம். சுத்தியில் வருது, பழைய சுத்தியில் வந்து தார் சுற்றி சுற்றி வருது. அதுதான் அவன் கூப்பிடும் போது அந்த சுத்தியில் அவன் கிட்ட வந்துட்டு இப்படி தொடும் போது போவோம் மஜாவா, அவன் லவர் கையில் போய் இப்படி நிற்கும். அதான் செம்ம சீன், அதான் புல்ல அடிச்சிருச்சு உடம்புலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தேன், நல்லா இல்லை அவ்வளோவா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மி தான். படம் புரிஞ்சுது, ஆனால் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், தார் ரேங்கனாவுக்கு அளவுக்கெல்லாம் வரல, ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஒட்டி தான் பிடிக்கும், வேறு யாருக்கும் பிடிக்காது. இது கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்குது, பழைய ஹீரோயின்லாம் வந்திருக்கேன். அவெஞ்சர்ஸ் எல்லாம் இல்லை, கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியும் தாரு மாதிரி. ஆ, புது வில்லன் வந்து கொஞ்சம் குழந்தைகள் கூட சேர்ந்து சண்டை போடுவார், அந்த சீன் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ்க்கு ஓகே, நல்லா இருக்கணும் அவ்வளோதான். மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியும். இதை கம்பேர் பண்ணும்போது பழைய படம் தான் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சைல்டிஷ் எடுத்துருக்காங்க, கொஞ்சம் ரியாலிஸ்டிக் எடுத்துருக்கலாம், டப்பிங் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். எப்படி சொல்ற, ஸ்லாங்கே வேற மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான், பட் ஸ்லாங் கொஞ்சம் சரி பண்ணிடலாம், டப்பிங் பண்ணிடலாம். தாரோடா தார் நல்லா தான் இருக்குது, ஆவரேஜ் தான். ஆமாம், நான் எதிர்பார்த்து வந்தது இல்லை. பெரிய பார்க்கலாம், நான் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பார்க்கலாம். ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரக்கூடாது. நான் ரேக் நராக் மாதிரி இருக்குன்னு தான் வந்தேன் நான். இப்போது தமிழ் டப்பில் பார்த்தேன், கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி டப்பிங். இல்லை, டப்பிங்கோட ஃபைட் சீக்வன்ஸாக எதிர்பார்த்தோம், தார் பவர்லாம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுல, அந்தளவுக்கு இல்லை, எதிர்பார்த்ததோட இல்லை. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு படம். இருந்துச்சு அவ்வளோன்னு சொல்லும். பழைய படத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் கம்மி தான். குழந்தைங்களோட கூட்டு வந்து பார்க்கலாம், பெரியவங்க அந்த பழைய தார் படம் மாதிரிலாம் இல்லை, அவ்வளோலாம் இல்லை. 3D பேர் போகிறது மட்டும்தான் 3D வருது. ஆ, ரெண்டுமே பார்த்தோம். செகண்ட் வந்து அவங்க வந்து அந்த காடு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி பேசியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது, பட் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் தான் நல்லாயிருக்கும். அப்படி சொல்லலை ப்ரோ, கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் இல்லை, பார்க்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி பார்க்கலாம். ஆமாம், அதை விட அது ரேக் நான் இருக்க வச்சுக்கோங்க, அதை விட இது கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இல்லைன்னா அவருக்கு அவருக்கு பொண்ணு வேணும் அவ்வளோதான், அது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. எல்லாரையும் சாவடிக்கிறார். 3D நல்லா இருந்துச்சு, அனிமேஷன் நல்லா இருக்கு, பக்கம் இருக்கு. ஆமாம், டப்பிங் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், என்ன கொஞ்சம் பண்ணிருக்கோம். ஆமாம், காமெடின்னு தான் நிறைய காரி, நிறைய இது காமெடி தான் வருது, வேறு அவ்வளோ இது வரல. நமக்கு ஃபஸ்ட்டு தான்ப்பா முக்கியம், செகண்ட் இடம் ஃபஸ்ட்டு தான்ப்பா முக்கியம். அதுதான் அடுத்து இதுக்கே லீடே அதுதான், ஹெர்க்குலஸ் சார் அடுத்து அதுதான் வருதுல்ல. இல்லை வச்சிருக்கலாம், அது அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்குன்றாங்க, சில பேருக்கு அது இருக்கட்டும், அதனால தான்.